அது கெட்ட பாதையில என்ன கூட்டிட்டு போயிரும். மகள், அப்பா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ போன் பார்த்தா எனக்கு தானே நல்லது. நீங்க பெரிய ஆளா இருந்தா அதனால எனக்கு சரி வராது. எனக்கு போன் வேணாம். இந்த சமூக நிலை எப்படி காணப்படுது, ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகளிடத்துல எப்படி அணுகணும், அதை பத்தி இந்த நாடகம் எங்களுக்கு கற்று தந்துச்சு. அதோட நாங்க நாளைக்கு இந்த சமூகத்துல ஒரு சமூக தலைவியா, ஒரு குடும்ப தலைவியாக போறாங்க. எங்களோட பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது இந்த நாடகத்துலேருந்து எங்களுக்கு கற்றுக்கணும். அதோட இங்கே பார்க்க வந்த மாணவர் எல்லாருக்கும் இது ஒரு உதவி ஆகிக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் தான் பாவிக்கிறேன், அதனால அது பெரியவங்க உங்களுக்கு தேவையாயிருக்கும். அது படிக்கிற வயசுல உண்மையா போன் கட்டாயம் தேவையா? சமூகத்துக்கு தேவையான மெசேஜ்களை பாஸ் பண்ணுவதற்காக அல்லது ஒரு செய்தியை சொல்வதற்காக பல்வேறுபட்ட வழிமுறைகள் இருந்தாலும் கூட இந்த ஊடகம் மிகவும் வரவேற்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த வழிமுறை ஒரு சிறப்பான வழிமுறையாக இருக்கிறது. அதில் கண்டுகொண்ட பெரும் நன்மையானது பார்வையாளர்களையும் பங்காளிகளாக அரங்கிற்குள் உள்வாங்கி செய்கின்ற பொழுது அவர்களுடைய திறன்களை நன்காணலாம். மற்றது அவர்கள் அதை உள்வாங்கி கொண்ட அளவு மட்டத்தை அளவிடக்கூடியதாக இருக்கிறது. மற்ற எந்த அளவுக்கு சென்றடைகிறது என்ற ஒரு மதிப்பீட்டையும் உடனடியாக இந்த ஏற்பாட்டு குழுவினர் கண்டுகொள்வதற்கு ஒரு சாதகமான ஒரு பொறிமுறையாக இருக்கிறது. சமூகமோ மாணவர்களோ அல்லது இளம்பராயினர் தங்களுக்கு தாங்களே குளிதொழி கொண்டுகின்ற ஒரு பாரிய இழப்பான ஒரு வேலை திட்டத்திலே ஒரு செயற்பாட்டிலே இறங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவர்களை காண வழிப்படுத்தல் முறையாக இந்த கருப்பொருள்கள் இருந்திருந்தது. அந்த வகையிலேயும் எனது பாடசாலை சார்பாக நான் மகிழ்வடைந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, இதே இப்போ நாங்கள் முதல் பேர் ஃபோனுக்கு முடிவெடுப்போம். கடைசியான எச்சரிக்கை உங்களுக்கு, இதோட ஃபோன் எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது. இவர்கிட்ட ஃபோன் வாங்கினது வந்தது எடுத்ததெல்லாம் சார் எழுத்தில் வாங்க, ஃபோன் மேட்டரை மட்டும் மேற்கொண்டு வேறு விடயங்களை பிறகு நாங்கள் ஆலோசனை வழிகாட்டுற ஆசிரியை வச்சு விசாரித்து நல்ல முடிவுண்டு எடுப்போம்.